மகரராசினர்கள் சாந்தமானது பல காரியத்தை சொல்லி அமைதியாக இருப்பேன், பேசவே மாட்டேன். என்ன நடக்குது பார்ப்போம் பார்ப்போம். சில நேரங்கள் குழப்பம் இருக்கும், காலையில் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் குழப்பங்கள் இருந்திருக்கு. இன்னும் பண்ணலாம், அதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், ஒரே வேலையை 2 தடவை பண்ணுறது. வீடு பூட்டிட்டோமா பூட்டிட்டோமான்னு பல நேரங்களில் யோசிக்கிறது, பூட்டின வீடு திருப்பி யோசிச்சு பார்ப்போம். இப்போ பல குழப்பங்கள் இருக்கும் காலை வேலைகளில், மத்தியான வேலை ரொம்ப தெளிவாக இருக்கும். எல்லா காரியங்களும் ரொம்ப விசேஷ பலன்கள் இருக்குது. யார் பேச்சை கேட்குறதுன்னு தெரியல. இவா சொல்கிறதும் உண்மையாக இருக்குது, இவா சொல்கிறதும் உண்மையாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், தொழில் ரீதியாக வேலை ஆட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். அப்பப்போ பல் சம்பந்தமான உபாதைகள், தோல் சம்பந்தமான உபாதைகள் இருக்கவா கவனமாக இருக்கும். மகர ராசி என்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். முந்தி மாதிரி உங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் சுறுசுறுப்பாக எல்லா காரியங்களும் பண்ணும்போது எந்த கவலைகளும் இருக்காது. முடிஞ்சால் கோயிலுக்கு டெய்லி போயிட்டு வர்றது விசேஷ பலன்கள் கொடுக்கும் மகராசி என்பர்களுக்கு. அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடமாற்றம், முன்னேற்றம், அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வர அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு, வித்யா சரஸ்வதி வழிபாடு, விசேஷ வழிபாடு.